எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷா ரெட்டி. நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா இஸ் ஆல்சோ ஃப்ரம் சென்னை. ஸோ தமிழ் நான் நல்லா பேசுவேன், தெலுங்குனா. இப்போ வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் இந்த ஹீரோஸ் பற்றி நான் சொல்லலான் இருக்கேன். என்னோடய லைஃப் ஸ்டோரியில் அப்பா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். இருக்கிறதுலே உலகத்தில் எல்லாருமே அப்பான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஐஐடி கோல்டு மெடலிஸ்ட், கெமிக்கல் டெக்னாலஜிஸ்ட் அண்ட் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அப்பா ஹேட் அ ஹியூஜ் கம்பெனி அண்ட் எவ்ரி திங், லைக் பெஸ்ட் ஃபாதர் இன் த வேர்ல்டு. அவருக்குன்னா அந்தளவுக்குனா ஜாஸ்தி யாராவது குழந்தைங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா விளையாடுவார், ரொம்ப ரொம்ப பாசமான அப்பான்னு சொல்லலாம் நாங்கள். ஸோ ஐ லாஸ் மை டேட் ஒரு அரவுண்ட் 8 இயர்ஸ் அப்போது. ஐ லாஸ் மை டேட். அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக்கில், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கில் அப்பா இருந்திருக்காரு. அதாவது அண்ணா அப்பா ரெண்டு பேரும் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருந்தாங்க. அண்ணா சும்மா லீவுன்னு சொல்லி போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா பக்கத்தில் உட்காந்து அண்ணா தான் ட்ரைவ் பண்ணாச்சு. அப்போ தான் கார் ஓட்ட கற்றுட்ருக்காங்க. ஸோ வந்து அப்பா கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக அண்ணா மேலே சாஞ்சினார். ஸோ அண்ணாக்கு எதுவும் தெரியல. அப்பா விளையாடிட்டுருக்காங்க, நிறைய விளையாடுவார் எங்க கூட, நிறையா ப்ராங்க் எல்லாம் பண்ணி நிறையா விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு சும்மா விளையாட நினச்சோம். அண்ணா வந்து ப்ராங்க் பண்ணி சும்மா விளையாடிட்டு இருக்கும்போது இது ஹீ வாஸ் நாட் டாக்கிங் பேக். ஸோ பக்கத்தில் கிளினிக்கில் பக்கத்துலேயே இருந்த அந்த எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ போனப்போ பார்த்தா பல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் மூலம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும், எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அம்மா அண்ணாலாம் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் எதுவும் பார்க்கல, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்பா வந்துட்டு வீட்டில் கொண்டு வந்துட்டு அங்கே படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ ஐ டென்ட் நோ, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அப்பா விளையாடிட்டு இருக்கா நினச்சிட்டு இருந்தேன். சும்மா அங்கே படுத்துட்டு அப்பா டேட் டப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேம் நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ட்ரைங் டு வேக் ஹிம் அண்ட் எனக்கு தெரியல. எல்லா ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க அண்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும். நான் நினச்சேன் அப்பா விளையாடிட்டு இருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் சும்மா இது பண்ணுறாங்கன்னா அம்மாலாம் அழுதுட்டுருக்காங்க, அம்மா ஃபெயிண்ட் ஆகி விழுந்தது இதெல்லாம் இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல, பெருசாக எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் ரூமில் கொண்டு போய் எனக்கு சாப்பாடெலாம் விட்டு நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு என்னென்னு தெரியல. எனக்கு நல்லா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு கொஞ்சம் எனக்கு புரியுது என்ன லைஃப்னா, என்ன இப்படிலாம் இருக்கும்னு தெரியும் போது தான் தெரிஞ்சது அப்பா திரும்பி வரவே மாட்டாங்க, இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஆல் கான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அப்பா இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ அப்பா வந்து இத்தனைக்கும் பொண்ணு வந்துட்டு இல்லை பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு பொண்ணு பிறக்கணும் பொண்ணு ரொம்ப வேண்டிட்டுலாம் பிறந்தேன் நான். ஸோ வந்து அப்பாவுக்கு நான் ஃபேவரட், ரொம்ப 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 ஃபேவரட். வீட்டில் வந்து 2 டீம், அப்பா நானும் ஒரு டீம், அண்ணா அம்மா ஒரு டீம். ஸோ அந்த 2 இயர்ஸ் டைம் தான் எனக்கு புரிஞ்சது வந்துட்டு ஸோ என்னோடய டீம்மேட் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டில் நவ் ஐ ஃபீல் தட் லைக் ஐ டோன்ட் ஹாவ் மை ஃபாதர். பட் என்னோடய இன்னொரு ஹீரோ எங்கள் அண்ணா, அவருக்கு கொஞ்சம் அண்ணா என்னோட ஒரு 7 இயர்ஸ் ஓல்டரு. ஸோ அண்ணாவுக்கு தெரியும் என்ன அது எல்லாம் எல்லாம் புரியுது அண்ணாவுக்கு. அண்ணா அம்மா என்ன நினச்சாங்கன்னா அப்பா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டில். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அந்தளவுக்கு விழுந்து விழுந்து எங்கள் அப்பா இருந்தாலும் இந்தளவுக்கு என்னை பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் எங்கள் அண்ணா ஒரு மலையிலேருந்து நீ குதிச்சிரு, நான் சிரிப்பேன், எனக்கு ஹாப்பியாக இருக்கும்னா குதிச்சிருவான். அந்தளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறேன் நான். இந்நாள் வரையும், அவன் இறந்து போகிற வரையும், நான் இறந்து போகிற வரையும் அவன் என்னை அவன் சொல்கிறது நான் அவனோட ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் எது வந்தாலும் என்னோடய ஃபர்ஸ்ட் குழந்தை எங்கள் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் அப்பா மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டேன், இவ்வளோ எதுவுமே தெரியாமல் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணான். ஸோ ஹீ இஸ் மை செகண்ட் ஹீரோ. இருந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் எனக்கு தெரியாது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் கூட எனக்கு தெரியாது. அப்போட ஃபேக்ட்ரிலாம் சீல் வச்சாங்க, நிறைய இஷ்யூஸ் ஆச்சு. அண்ட் ஒன் மோர் ஹீரோ இஸ் மை மாம். வெரி 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 ஸ்ட்ராங் லேடி. அண்ட் அப்பா இறந்து போனப்போ அம்மாவுக்கு ஒரு 31 or 32 இருக்கும் நினைக்கிறேன் ஏஜ் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக விடோ ஆனப்போ எல்லாமே சொல்லியிருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே, இன்னொரு கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மி ஏஜ், 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு. எங்கள் அம்மா வந்துட்டு ஷீ இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்மைரர். உலகத்தில் எல்லாரும் எங்கள் அம்மா வந்துட்டு நான் அவ்வளோ அழகாக இருப்பேன், அவ்வளோ பிடிக்கும் சொல்லி ரொம்ப அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் தும்புனா கூட அட்மையர் பண்ணுவாங்க, சும்மா ஏதாவது ஏதாவது ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன், ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பான், என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, அவளுக்கு அப்பா மட்டும் கண்டிப்பாக கிடைக்காது, எனக்கு கல்யாணம் வேண்டாம் இனிமேல், என் பொண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வாழ்ந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல் பேம்பர். ஃபுல் பேம்பர்னால் நான் வீட்டில் எதுவுமே பண்ண தேவை, நான் என்ன சொன்னாலும் எல்லாமே ரைட், நான் எதுவுமே இது கிடையாது, இது வந்து ஒயிட் இல்லை இது பிளாக் கலர்னு சொன்னாலும் ஆமாம் குகு சொன்னது தான் கரெக்ட், ஏன்னா அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவளை ஹாப்பி பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு பேம்பர்டு பேக்ரவுண்ட், லைக் அண்ணா அம்மா ரெண்டு பேரும் வந்து கையில் தாங்கி தான் பார்த்துப்பாங்க, ஒரு சின்ன வேலையை செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. எனக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு வாழ்க்கைன்னா டயர் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நான் உட்காந்து அழுதுருவேன், அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தோணும் எனக்கு.
ஸோ இது இருக்கும்போது வந்துட்டு எனக்கு எனக்கு மாடலிங் பண்ணணும், எனக்கு மீடியாவில் இருக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. பட் வந்துட்டு நான் இருக்கிறது எல்லாமே வந்து கம்ஃபர்ட் ஜோன். ஸோ எல்லாமே அண்ணா அம்மாவை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுனால ஐ குடன்ட் க்ரோ ஆஸ் பிக் ஆஸ் வாட் ஐ வாண்டட் டு. ஐ திங்க் பிக் பாஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு என்னோடய கம்ஃபர்ட் ஜோனோட கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துட்டு யாருன்னே தெரியாமல் இருக்கிறது அண்ட் யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூஞ்சி மேலே அடித்த மாதிரி சொல்கிறதுலாம் வந்து ஐ திங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். பியூட்டி பேஜண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய நேஷ்னல் க்ரௌன் வாங்கினேன் நான் 2019 ஏப்ரலில் வாங்கியிருந்தேன். 2000 தேங்க்ஸ் அண்ட் மேல வந்துட்டு அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் எல்லாம் பண்ணோன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு சீன் எப்படி இருந்துச்சுன்னா திடீர்னு வந்துட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன், எங்கள் வேலைக்காரங்க வந்துட்டு தட்டுறாங்க, இந்த டோர் தட்டுறாங்க, அம்மாவுக்கு முடியல அம்மாவுக்கு முடியல அப்படின்னா கீழே போய் பார்த்தா அவங்க ப்ரீத் பண்ண முடியல, சுத்தமாக அவங்களால மூச்சே வாங்க முடியல. நான் கால் பண்ணி அண்ணா கூப்பிட்றேன், அண்ணா பக்கத்தில் இருந்தார் வந்தார், பட் ரெண்டு பேருக்கு வந்து கை நடுங்குது, எங்களுக்கு என்ன பண்ணோம் எது பண்ணோம் எங்களுக்கு தெரியல. பேசிக்காக எங்கள் அண்ணன் நான் வந்துட்டு என்னென்னா ஒரே ஒரு தாட்டு, நாங்கள் கடைசியில் நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்ஃபன் ஆக போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அண்ணாதையா நிற்க போகிறோம், அம்மா கூட இல்லை முடிஞ்சிருச்சு, அப்பா இல்லை அம்மாவும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்றது எந்த ஹாஸ்பிட்டல் கூட எங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை. தென் கூட்டிகிட்டு அம்மா வந்து ஐசியூலாம் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே வந்துட்டு அப்போ தான் நான் ஆம்புலன்ஸ்லேயே ஏறுறேன் நான். பட் தென் ஷி வாஸ் ஃபைன், ஷி ஃபாட், நல்லா ஃபைட் பண்ணாங்க, ஷி வாஸ் ஓகே அண்ட் எவ்ரி திங். அண்ட் அப்போ வந்துட்டு பியூட்டி பேஜண்டில் தான் நான் பண்ணோம், எனக்கு வந்துட்டு இது நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணோன்னா அப்போ அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல சுத்தமாக, போக வேண்டான்னு ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு எனக்கு. பட் அம்மா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிற, நீ ஒருத்தி மட்டும் கிடையாது, நம்ம ஹோல் இந்தியாவை பார்க்குற மாதிரி இருக்கணும், நீ போ, நீ போயிட்டு வரும்போது தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ ட்ராவல்ட் அப்ராட் ஆர் எனிவே, ஒரு இடத்துல தனியாக போகிறதுனா தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். இந்தியாலேருந்து போய் வின் பண்ணது ஐ வாஸ் அ ஃபர்ஸ்ட், ஐ டோன் நோ வெதர் அடுத்து யாராவது வருவாங்கன்னு தெரியல, ஐ வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன். மாடலிங்கில் எல்லாருக்குமே எனக்கு தெரியும், எல்லாமே நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் நார்மல் ஜென்ரல் பப்ளிக்கில் அந்தளவுக்கு ரெக்கக்னேஷன் இல்லைன்னு சொல்லி என்னோட இது. ஸோ தட் இஸ் வை ஐ மீன் பிக் பாஸ் அண்ட் திஸ் இஸ் மை குட்டி ஸ்டோரி. தேங்க் யூ. Okay, wow. I'm scared. Hey. ஏ பச்சை முடிய போதுல இந்த கதை மூலமா நிறைய பேருக்கு அவக்குள்ள இருக்கிற ஈரம் ஈரப்பதம் அதெல்லாம் தெரியணும் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து அவள் இன்னும் ஜாஸ்தி பேச போகிறா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால் அது கொடுத்தது எதுக்குன்னா, நீ உனக்கு எல்லாமே வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஒரு ப்ரிக் வந்து உனக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வந்து உனக்கு அது கொடுக்குறேன். இவங்க மூணு பேர்ல நான் ஐம் நத்திங் இல்லை இல்லை ஜென்யூன், எனக்கு ஜென்யூனாக படிச்சு என்னால் ஒரு ரெண்டு இடத்துல ரிலேட் பண்ண முடியாது. அவளுக்கு உன் மேலே ஒரு ஃபுல் மரியாதை இருக்கு, அந்த மரியாதைக்காக நீ அதை கொடுத்துட்டேன்னு ஒத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நான் சொல்கிறேன், அட பாவி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒருத்தங்க வாழ்றாங்க, நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ இப்போ நமக்கும் அதே லாஸ் எல்லாமே இருக்கு, ஆனால் எல்லாம் பேம்பர்ட் என்விரான்மெண்ட் ஒருத்தங்க கிடைச்சி. ஸோ நான் எது வேணும்னு நினைச்சனோ அதை ஒருத்தங்க வாழ்றாங்க, அந்த கதையை ஹானஸ்டாக சொல்கிறாங்க. சரி, ரொம்ப ஒன்றும் பெருசாக நான் இப்படியான அப்படியானங்கெல்லாம் சொல்லாமல் நார்மலாக ஹானஸ்டாக அவங்களுக்கு இதுதான் நடந்திருக்கு, அவங்களுக்கு தெரியலல்ல இன்னும் இது வந்து எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ நடந்திருக்கு ஒரு ஃபயரோடு நீ ஒரு இடத்துக்கு நீ போகணும் இல்லை, ஒன்ட்ட ஒரு வெறி இருக்கணும், என்னதான் உன் மடியில் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு என்ன லெஜெண்டரி பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஒன்றுக்கு ஓடுறாங்கல்ல, அது எங்களுக்கு தெரிய வருது. அந்த மாதிரி இவ ஓடுறது ஒன்று தெரியணும்ல, இப்போயாவது எனக்கு இவ்வளவும் இருந்தோம், இதெல்லாம் இருந்தும் ஒன்று நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எதுவும் அந்த மாதிரி அவ எதுவும் சொல்லலை. அந்த அந்த ஓட்டத்துக்கு தான் வெளியில் வர முடியல அப்படிங்கிறது புரியுது இல்லை, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன் நான், அதுலேருந்து என்னால் உடச்சி வெளியில் வர முடியுதுங்கிறது தெரியுது, ஆல்ரெடி பேம்பர்ட் கிட் தான் தெரியுது, என்னால் இப்படிலாம் இது பண்ண முடியும்னு தெரியுது, அதில் ஒரு ஆனஸ்ட் இருக்குல்ல, அதுதான் இப்போ இந்த நரேஷன் இதெல்லாம் உனக்கு ஓகே அவ்வளோதான் இருக்குது இந்த கதையை, இந்த கதையை இப்படி தானே சொல்ல முடியும். என்னை பற்றி சொல்லணும்னா அவ்வளோவா நான் எதுவுமே கோ த்ரூ பண்ணதில்லை, டு பி வெரி ஹானஸ்ட் ஐ டிட் நாட் கோ த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு இந்த உட்காந்து சம்மந்தப்பட்டது ஒரு பெரிய ஒரு பிக் டாஸ்க், பிக் திங் எங்கள் லைஃப்பில் பண்ணாத ஒரு சேஞ்ச் மாதிரி. நம்ம யாரும் பிச்சை எடுக்கிற லைஃப்பில் இல்லை, ஒரு ஒரு லைஃப் நல்ல லைஃப்பில் தான் இருக்கும்,
ஒரு டீசென்ட் லைஃபாக இருக்கலாம். மேபி அவள் பிஎம்டபிள்யூவில் வருவா, நம்ம ஏதோ ஒரு போயிட்டுருப்போம். ஓகே டன். அதுக்குன்னு உனக்குள்ளே ஒரு வெறி இருக்கும்ல, ஒரு ஃபயர் டு கம் அப். என்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர், நீங்கள் தான் விஜய் டிவியில் பெரிய ஆங்கர் ரைட்டிங், நீங்கள் எதுக்கு பிக் பாஸ் ஷோ வரீங்க? ஐ ஹாவ் மை ஓன் ரீசன்ஸ் ரைட். எனக்கு இது ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கனவுகள், ஒரு ஆசைகள், ஒரு வெறி ப்ரூவ் பண்ணணும்னு அதுதானே நான் சொல்லுவேன், அதுதானே நான் கனெக்ட் பண்ணுவேன். What is your take? What is that you want to do in your life? Forget about the show.